ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மருதமலையில் தாங்க இருக்கோம். ஸோ நேற்று நைட்டே வந்தாச்சு, வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்ஜ் புக் பண்ணி அங்கேயே எல்லாருமே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ பண்ணி முடிச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வெள்ளனே எழுந்திரிச்சு குளிச்சாச்சு. ஸோ குளித்து ரெடி ஆகி அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து மழைங்க, செம்ம மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. ஸோ துணி எதுவுமே காயவே போட முடியல, ஈரத்தோடு தான் இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் இருந்துச்சு, மறுபடியும் குளிச்சாச்சு. ஸோ குளிச்சுட்டு அதுவும் ஈரமாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் எல்லாத்தையுமே லைட்டாக கொஞ்சம் வண்டிக்குள்ளேயே காயப்போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போவேலே பார்த்திங்கன்னா லைட் லைட்டாக தூத்தல் விழுந்துட்டே தான் இருந்துச்சு, செம்ம மோடமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நாங்களும் கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ வந்ததும் பார்த்திங்கன்னா படியில் தாங்க ஏறினோம். ஸோ எல்லாருமே வண்டியில் போயிட்டாங்க, நாங்கள் பார்த்திங்கன்னா படியில் ஏறணுமே அப்படிங்கிறதுக்காக ஏறினோம். ஏன்னா நம்ம முருகனை தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ ஏற முடியாதவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பஸ்ஸு ஆல்ரெடி வச்சுருக்காங்க, அதில் பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கேங்காக நடந்து போனோம், செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ மார்னிங் போனதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை, ஒரு நாலஞ்சு பேர் தான் நடந்துகிட்டே இருந்தாங்க. எல்லாருமே பஸ்ஸில் வர்றதுக்கு எங்கள் கூட வந்தவங்க நிறைய பேர் பஸ்ஸில் போயிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா பொறுமையாக நடந்துட்டு வந்தோம், செம்ம பீஸ்ஃபுல்லாக செம்ம அமைதியாக இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வரிசையாக கும்பிட்டுட்டே தான் போனோம். அப்படியே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக, அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். அந்த படி ஏறுறதே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நல்லா சில்லுன்னு வேறு இருந்துச்சா, நேற்று ஃபுல்லு செம்ம மழை, அதனால் பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அப்படியே நடக்கும் போதும் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கூலிங்காக இருந்துச்சு. சுற்றி பார்த்திங்கன்னா மழை தாங்க, ஃபுல்லாமே டவர் எதுவுமே கிடைக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் எடுத்தோம். எந்த ஒரு டவரோ எந்த ஒரு ஏரியாவுமே கிடையாது, சுற்றி மரமாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியேவும் நல்ல அமைதியாக போயிட்டே இருந்தவங்க. ஸோ நாங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கடைசியே பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Mm-hmm.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ வந்தது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் படி ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏறிட்டு நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், அருள்மிகு சுப்பிரமணியன் சுவாமி திருக்கோயில் மட்டும்தாங்க மாரதமலை வந்தாச்சு. ஸோ வந்துட்டு படி ஏறிட்டு நாங்கள் உள்ளே போய் சாமிக்கு மட்டும் வந்துட்டோம். ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபோன் எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டு போகல, வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வச்சுட்டு தான் போனோம். ஸோ நல்லா வெளியில் மட்டும் சும்மா சுற்றி சுற்றி சாமியை கும்பிட்டு வெளியில் மட்டும் குட்டி குட்டி கிளிப்ஸாக நாங்கள் எடுத்திருந்தோம். உள்ளே வந்து முருகனை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் சும்மா ஃபோட்டோ மட்டும் எங்களை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோங்க. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து அப்படியே சும்மா அந்த முருகன் இருக்கார்ல அவருக்கு மேலே அந்த இது இருக்குல்ல அதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குமா, அங்கே படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறி வந்தாச்சு. ஸோ ஏறி வந்துட்டு இங்கேருந்து ஒரு படி ஏறுற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கிட்ட நாங்கள் வந்தாச்சு. ஸோ வந்தது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. பட் என்னன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் மட்டும்தான் எடுத்திருக்கோம், உள்ளே எந்த ஒரு வீடியோமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி சாமி கும்பிட்டுட்டே அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ முருகன் சொல்லுவாங்க வேணும், அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் மனசுக்கு திருப்தியாக ரொம்ப 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 திருப்தியாக சாமி கும்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்கு தான் போனோம். ஒரு பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை இருந்துச்சு. ஸோ அந்த குகைக்கு தான் போனோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சைடு போகவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் ஸ்மெல் பார்த்தீங்களா, மூலிகை ஸ்மெல்லு பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. போவிலே பாத்தீங்கன்னா அப்படியே நாங்களும் பாத்துட்டேதான் போனோம். இருந்துச்சு கீழே போகும்போது பாத்தீங்கன்னா சப்தகன்னிகள் இருப்பாங்க. ஸோ அவங்களை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ உள்ள போய் பாத்தீங்கன்னா அப்படியே படி மாதிரி தாங்க இருக்கும். ஏறும் போது கஷ்டமா இருக்கும், இறங்கும் போது ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கிக்கோங்க, அப்படின்னா நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபுல்லத்தையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நல்லா சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் தியானம்லாம் பண்ணிவிட்டு நாங்களும் அப்படியே வெளியில் வந்துட்டோங்க. ஸோ வெளியில் வந்துட்டு அப்படியேவும் கிளம்பியாச்சு நாங்களும். ஸோ போகிற வழியில் வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிடுச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது சுற்றி அந்த கோயம்புத்தூரே அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்த மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வர வழியில் பிரசாதம் வாங்கினோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். ஸோ பாருங்களேன் செம்மையாக இருக்குதுல பார்க்குற ஐடியா. ஸோ அந்த அளவுக்கு தாங்க இருந்துச்சு. ஸோ அந்த மலையிலேருந்து அப்படியே ஈஸியாக தானே வியூ பார்க்குறதுக்கு வேற லெவல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கும் போது பிரசாதம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, அது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அதுவும். ஸோ முருகன் கோயிலுக்கு வந்துட்டு பஞ்சாமிரதம் சாப்பிடாம போனால் எப்படி? அதனால பார்த்தீங்கன்னா அதையும் நல்லா மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் அப்படியே பேசிட்டே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கீழேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கோபுரத்துக்கு ஏன்னா ஃபுல்லு இந்த மழை பெஞ்சு தண்ணியா இருந்துச்சுங்க. காலையிலே மழை பெஞ்சுட்டே தான் இருந்துச்சு. ஸோ இந்த சீசன்ல வந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் நல்லா இது மாதிரி இருக்கும். ஆனா இந்த சீசன்ல சூப்பரா தாங்க இருந்துச்சு, கொஞ்சம் கூலிங்கா சமாசமா இருந்துச்சு. குட்டி அதையும் பார்த்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு அடுத்த பிளேஸ்க்கு நாங்களும் ரெடி ஆயிட்டோம். ஸோ கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டை இருக்கு பார்த்தீங்க, அந்த முருகனுக்கு நாமம் போடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க, போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதையும் நாங்கள் அப்படியே எங்களுக்கு குட்டீஸ்லாம் போட்டு விட்டு ஸோ எங்களுக்கு செம்மையாக அந்த டே போச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த 90s ஸோ அதாங்க வாங்கிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ வர வழியில் அப்படியே பழைய மெமரிஸ்லாம் வந்துச்சுங்க. இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்க அவ்வளோ சாப்பிட்டுருக்கோம், கொஞ்சம் அடம் பிடிச்சி வாங்கி. பட் இப்பெல்லாம் கிடைக்கிறதே கிடையாது சோடா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும், பட் கொஞ்சம் இடம் கிடைக்காது. ஸோ சில ஐட்டத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் அந்த மாதிரி விற்றாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க செம்ம சூப்பராக போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். நாங்கள் தேடி போயிட்டு இருக்கோம், சரி இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ போவேலே செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ முருகன்னா எத்தனை பேர் பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு முருகன்னா உயிருங்க. ஸோ அந்தளவுக்கு பிடிக்கும். ஸோ ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டு எங்களுக்கு இந்த டே செம்ம ஜாலியாக போச்சுங்க, செம்ம பீஸ்ஃபுல்லாகவும் போச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு.
ஸோ அதையும் நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே கிளம்பிட்டோங்க. ஸோ எங்களுக்கு இந்த டே இப்படி தான் செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ட்ரிப் வரணும்னா கண்டிப்பாக வாங்க, செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணோம் செம்மையாகவும். ஸோ போவேலே நல்லா பாட்டெல்லாம் போட்டு விட்டு டான்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ஃபன் பண்ணி செம்ம ஜாலியாக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.